நன்னகரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது வடக்கு நகரமங்கல மாநகரத்தில் எழுந்துருளி நம்மை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் நமது வடக்கு நகரமங்கலம் கிராம பொதுமக்கள் மற்றும் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்தை சார்ந்த அன்பு இளைஞர்கள் அனைவரும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளி திருமணம் என் நாடகத்தை காண வந்திருக்கின்ற அறிவில் சிறந்த பெரியவர்களே, ஆற்றல் மிக்க கலையண்ணாக்களே, இயலட்சி காக்கும் வேந்தர்களே, ஈகையும் இறக்கும் உண்டான உத்தவர்களே, எப்பவும் எழுத்தும் கலன தகும் என் குருநாதர்களே, ஏற்றமும் தமிழ்நாட்டை சிந்தித்த புலவர்களே, கவிஞர்களே, அறிஞர்களே, உங்கள் அத்தனை எழுத்தும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக முதற்கு நன்றி கலந்த வணக்கம் 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 எல்லாம் சொல்லியாச்சு. சரி, எப்படி இருக்கீங்க நகரமங்கலத்துல எல்லாரும்? 14-15 வருஷம் ஆச்சு நகரமங்கலத்துக்கு எல்லாம் வந்து. ஆமா, எங்க ஐயா கனவு ஐயா இருந்தப்ப குட்டி அந்தது நகரமங்கலத்துக்கு. அதுக்கப்புறம் நாங்க வரவே இல்லை. ஆமா, நாங்களாம் கிட்டங்கிட்டு சேரியலுக்கு போறோம், இங்க சினிமாவுக்கு போறோம்னு அங்க எங்க போயிட்டோம் போனா. அது எப்படி முத்துமாரியம்மா எடுத்து கொண்டாந்து விடுதில்ல? கொரோனாவை கொண்டாந்து விட்டு நீங்க என்ன ஆட்டமாடா போட்டு திரும்ப நகரமங்கலத்துக்கு வாங்கடாம்னு ஆத்தா கொண்டாந்து விட்டுட்டா வந்துட்டான். நீங்க சேரம் ஜாத்தி ஆத்தா எப்படி இருக்க? ஒரு நேரத்துல நாடகத்துல சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப செல்போன்ல ஒண்ணும் பண்ண முடியாது. பிள்ளைய முதற்கொண்டு ஆன்லைன்ல செல்போன்லதான் படிச்சுட்டு இருக்கு. படிங்க படிங்க படிங்க. அது படிக்கிறதுகளா படம் பாக்குறதுகளா என்ன பண்ணுதுன்னு தெரியல. அது செல்ல வச்சுட்டு உட்காந்துருக்கு. நம்மளும் படிக்கிறது நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கோம். கேட்டா ஆன்லைன் நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பி நம்பி தானே நம்ம இருக்கிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. உள்ள படிக்கிறதுன்னு நம்பிக்கணும். ஆமா, நம்பிக்கை வைக்கணும். ஊசி போட்டோமா? கொரோனா ஊசி போட்டுட்டியா? உனக்கு கொரோனா வராதுன்னு நம்பணும். நம்ம நகரமங்கலத்துல நடக்கிற கூத்த அதை கவர் பண்ற முதல்ல அதை காமிடாம உலகத்துக்கு பக்கிய படுத்துற பாட்ட நீ முன்கிட்ட சொல்லி திரும்பியா பாரு. வடக்கு நகரமங்கலத்துல நம்ம இவ்வளவுதான் கூட்டம் உட்காந்துருக்கோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் பார்க்கல. இன்னைக்கு இந்த யூடியூப் மூலமா உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம நாடகம் இங்க நடக்கிறத உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கவனத்தோட உட்காருத்தான் நான் உலகம் பூரா இருக்கிற ஆளுகளுக்கு நான் சொல்லி பண்ணாலும் உனக்கு பஞ்சாயத்து பண்ண முடியாது. அவர் முத கம்பி எடுத்து வச்சு விரல வச்சு காமிக்கிறார். அவர் விரல வச்சு ரொம்ப சின்சியரான ஆளாச்சு.
கவர்ச்சி எடுத்துங்க நிகழ்ச்சி முடிவு நீங்க அமைதியா இருந்து பாருங்க நீங்க
வடக்கு நகர மங்களம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வடக்கு நகர மங்களம் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் உபயமாக ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திற்கு நயினார் கோவில் காவல்துறை உயர்திரு ஆய்வாளர் அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நகரமங்கலம் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை கிராம பொதுமக்களின் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கை தட்டல ஒண்ணும் தப்பு கிடையாது. கட்டுங்க அனைவருக்கும் இரவு நேர வணக்கம். நான் இப்போ வந்து நம்ம கிராமத்துக்கு புதுசாக பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சொந்த ஊர் எனக்கு சொந்த ஊர் பக்கத்தில் உள்ள நகரம் தான். என்னை கௌரவப்படுத்திய கிராமத்தின் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்தபடியாக நமது கிராமத்தின் தலைவர் சித்தப்பா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஒலி ஒளி அமைத்துக் கொடுத்திருக்கும் காடந்தகுடியைச் சேர்ந்த விஏஎஸ் ஆடியோஸ் அவர்களின் உரிமையாளர் அழகரண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணித்து கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கும் நமது கிராமத்தைச் சேர்ந்த நகரமங்கலம் கே கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக அனைவருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. ஆமா, அரண்மனை மீசை குடிக்கூடிய அன்பு தம்பி திருவாளர் மணிமாறன் அவர்களுக்கு நல்ல மாலை. ஒடுக்க இழந்தவன் கை போலே அங்கே எடுக்கன் கலை அந்த வாய்மொழிக்கு இலக்கணம் வகுத்தாற்போல் இங்கு வருகை பிடித்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்களை கௌரவப்படுத்தியதோடு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று முன்னிலை வைத்திருக்கக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் ஊர் பெரியவர்களுக்கும் இங்கு கௌரவப்படுத்தியிருக்கக்கூடிய மாபெரும் இந்த நிகழ்ச்சியை விவரங்களை சிறப்பான முறையிலே அமைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது வடக்கு நகரமங்கலம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்தை சார்ந்த அன்பளிஞ்சங்கள் அத்திரவிகளுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். 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 நினைச்சு வந்து நான் என்ன பேசணும்னு தெரியாம என்னை உழப்பினதே நீங்க முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு
அந்த பிள்ளையை போறா அது வந்து பாத்துட்டு பிள்ளையை நீ எடுத்து அதுல போலார் கிடையாது ஏ பொம்பளையால பாவம் நம்ம ஆம்பளையால என்ன இங்க தான் நாடகம் பார்க்கணும் இங்க நம்ம ஊர் நாடகம் இந்த அடுத்து பத்த வச்சிட்டாங்க என் பங்காளி அடிச்சு விடுறாங்க அதுல 150 வெடிக்கணும் நீ ஏன்னா ஆம்பளையால 10 ஊர்ல போய் நாடகம் பார்த்துட்டு பக்கத்து ஊர் நாடகம் போய் பார்த்துட்டு வாங்க நீ நம்ம ஊர் நாடகம் மட்டும் தான் பார்க்க முடியும் அது சீட் புடிக்கிறதுல பல வகை உண்டு என்ன பல விதம் ஊர்ல கிராமத்துல சீட் புடிப்பாங்க பொம்பளைகள் எல்லாம் சீட் புடிப்பாங்க ஆமா ஆமா அது அது ஒரு வகை அது ஒரு சீட் ஆமா இன்னொரு சீட் ஏல சீட் புடிப்பாங்க அது ஒரு வகை சீட் சரி அரசு வாங்கி புடிப்பாங்க அந்த சீட் அது நமக்கு தேவை இல்ல அதை விட்டுறோம் ஆமா நாங்க ஒரு சீட் குளுக்கு பஸ் ஏல சீட் புடிப்பாங்க பாத்துக்கறியா சரி பஸ்ல சீட் ஆமா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஐயா ஒரு பஸ்ல 60 பேர் உட்கார்ந்து போகலாம் அமைக்கி ஏத்தலானா 90 பேரை ஏத்தலாம் சரி ஒரு பஸ் வந்து பஸ் ஒரு சில பேர் சிரமமே இல்லாம சீட்டு பிடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் சில நம்ம நாட்டுல சீட்டு பிடிக்க தொட்டிக்குதான் ஆரவாரமா இருப்பாங்க சீட்டு பிடிச்சிட்டாங்கன்னா அதே வேலை அதேதான் பார்ப்பேன் என்ன பெற்ற ஐயாக்கெல்லாம் நம்ம பொழப்பம் நம்ம தான் பார்க்கணும் நம்ம பொழப்பம் நம்ம பார்ப்போம் நிகழ்ச்சி முடிய தொட்டிக்கு நீங்க அமைதியா அந்த நிகழ்ச்சியை பாருங்க நீங்க பொறுப்போல நாங்க பாத்துக்கிறோம் அது நடிகர் பக்கமேளக்காரர்கள் சென்ற உலகில் அவர் தலைக்கணிகத்தான் என்று வெற்றி முரசு பட்டி வந்து கொண்டிருக்கும்படியான
முத்தமிழ் சிவேந்தன் அன்பிற்கும் பார்த்து மறித்தான அன்பு உடன்பாபா சகோதரர் திருமாளர் ஆரம்பியை சார்ந்த எம் கே வல்லரசன் அவர்கள் இன்றைய தினம் இவர்கள் மடியிலே வடிவேலும் வனவேடம் வையோதிகனாக விடம் தாங்கி அடிப்பார்கள். குயிலிசைக்கான கோகிலமாணி தனது இனிய கவனத்தினால் மக்களின் மனதிலே மாறாத இடப்பட்டு வரும் அருமை தோழியர் எம் எஸ் ஆர் மனோரஞ்சனி அவர்கள் இன்றைய தினம் இவர்கள் மடியிலே வள்ளி நாயகியாக விடம் தாங்கி அளித்து காத்துக் கொண்டுள்ளார். வசனவாக்கு சாதனை இசைத்தல் அடுத்து சொல் வசனம் பேசும் நடிப்பு கலையரசு தேவகான இசையரசு நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று நாமெல்லாம் வியக்கும் வண்ணம் தன்னுடைய எடுப்பான தோற்றத்தால் இன்பமான தானத்தால் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு செல்லக்கூடிய மதுரை மாநகர கவிப்போ திருமாளர் முனைவர் கே சந்திரகுமார் அவர்கள் இன்று நாம் இவரது மடியிலே கனகப்பிரியர் நான் அந்த மகாமுனிவராக இன்மை செய்த திலகங்களாக அமர்ந்திருந்து நாங்கள் அவ்வப்போது செய்யக்கூடிய சில இசைப்பிழைகளையும் சில மசைப்பிழைகளையும் சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகன் திருமாளர் கே எம் மணிமாறன் அவர்கள் இன்றைய இவரது மடியிலே ஆறு மணி மற்றும் துப்பாட்டு மத்தியத்தை நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ பணியாளர் வைக்கலாம்
சேர்த்துக் கொண்டிருப்பவர் அன்பு உடன்பிரவா சகோதரரும் எங்களது
வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக விளங்கிய எங்களது அருமை அப்பா நம்ம நகரமங்கலம் கணபதி அப்பா அவருடைய புதல்வருமாகிய திருவாளர் நகரமங்கலம் கண்ணன் அவர்கள் இன்றைய நம் தாளத்தில் இசைப்பார்கள். அமைத்திருப்பவர்கள் சிறந்த முறையில் அமைத்திருக்கிறார்கள். இதுதான் நம்ம நாடகாருடைய சாதனை. ஏன்னா முன்னாடி எல்லாம் மைக் செட் பேர சொன்னோம்னா சினிமா பாட்டு இல்ல ஒரு பக்தி பாட்டு ஒரு பிள்ளையார் பாட்டு ஏதாவது போடுவாங்க. இன்னைக்கு நம்ம நாடகத்துல வந்து நம்ம சொன்னோம்னா நம்ம நாடக பாட்டை போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம். அதை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். பகலையில எவன்டா அப்படி நடந்துக்கிறீ மானங்கட்ட வாங்கலாம் கொரோனா எதுக்கு வந்து சொல்றீங்க? எதுக்கு எல்லாரும் தொழில் பண்றாங்க, நம்ம மட்டும்தான் தொழில் பண்ணல. கொரோனா வந்தது நாடகக்காரனுக்கிட்ட ஆட்டம் கொஞ்சமா ஆடி இருக்கணும்னா நம்ம பண்ண அயோக்கியத்தனத்துக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை தான் இது. இனி வர்ற வருஷத்திலேயாவது கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சிறந்த முறையிலே ஒளிஅமைப்பு அமைத்திருக்கக்கூடிய நமது விஎஸ் ஒலிபரப்பு நிலையத்தார்களுக்கும் அங்கு பணிபுரியும் ஊழியர் பெருமக்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். இப்படி இந்த பிங்க இப்படியே நீங்களே இருந்தீங்கன்னா இன்னொரு சிறப்பா இருக்கும். எங்கள் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். சாப்பாடு நான் சாப்பாடு அம்சமான ஏற்பாடு கும்பாபிஷேகம் நான் இங்கே எதுவும் அசைவம் புலங்க மாட்டாங்கன்றதுக்காக இங்கே மீன் குழம்பு வச்சு போட்டாங்க. இளங்கோ மெஷில் நம்ம காரணத்துல இளங்கோ மெஷில் அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு நம் இப்ப மணியிலே நாட்டியமான பகுதியா தெரியுமா பாரதி நடன சிங்கர் ஆகா துள்ளி ஊடு புள்ளிமா இடுப்பு மிகு இடுப்புழகி கடுப்பு மிகு உடுப்புழகி தன்னுடைய கவர்ச்சியான விழியாலும் மொழியாலும் கதைபாடும் காண கவி குயில் அருமை தோழியர் செல்வி அனிதாவது தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ அடிமை போக்குவரத்து எல்லாம் அமைத்திருப்பவர் நாடகத்துடைய அமைப்பாளரும் நாடக நடிகர்கள் மத்தியிலே நல்ல பெயரை எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடியவரும்
ஒரு நாடகத்தை இப்படி தான் நடத்தணும், இவங்கள ஊர்ல கேக்குறாங்க இப்படி தான் வரணும், இப்படி தான் பண்ணணும் அப்படினு இட்ட பணியை செவ்வனை செய்திருக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் அன்பு உடன்பிரபா சகோதரர், இந்த மண்ணினுடைய மைந்தர், மண்ணுக்கு சொந்தக்காரர், என் பங்காளி திருமாளர் நகரமங்கலம் கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறார்கள். அன்பன்னார் நகரமங்கலம் கண்ணன் அவர் அண்ணா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவரம்படிகளை சிறப்பான முறையில் அமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது வடக்கு நகரமங்கலம் கிராமத்தாரர்களுக்கும் மற்றும் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்தைச் சார்ந்த அன்புடன் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சிக்கு இங்கு நடப்பதற்கு மிகவும் ஒத்துழைப்பு நல்கி இருக்கக்கூடிய நமது நயினார் கோவில் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது நகரமங்கலம் கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் ஊர் பெரியவர்கள் அத்திரிகளுக்கும் என் சார்பாகவும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் உங்களது பாதார விந்தங்களிலே சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய நாம் இந்த வள்ளித்தமிழ் நிகழ்ச்சியை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். எங்களது வடக்கு நகரமங்கலம் கிராமத்தார்கள் சார்பாகவும் எங்களது தலைக்குழுவின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம். பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ஆமா, குறிப்பா இது அலங்கம்பட்டி மணி அண்ணன் அவர்களுக்காக சொல்றேன், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.